ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சீரகம் பெரிய ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டூ ஆனியன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் ஆனியன்ஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸில் இப்போ நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம் ரெண்டு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டூ டொமேட்டோஸை ஆட் பண்ணுறோம் டொமேட்டோவும் நல்லா வதங்கட்டும் நம்ம இன்னைக்கு பண்ணுற இந்த மட்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் நீங்கள் இதுக்கு போன்லெஸ் மட்டனாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு குக்கரில் போட்டு ஃபுல்லாக குக்கர்லேயே பண்ணி குக்கர்லேயே விசில் விடுறோம் நம்ம இன்றைக்கி இதை குழம்பாக பண்ணுறோம் இதே இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நீங்கள் நல்லாத்தி கிரேவியாக பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி நான் ரொட்டி ஃபுல்கா பிரெட் எல்லாத்துக்குமே இதை ஒரு சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஓகே இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்குது தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் டர்மரிக் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கொத்தமல்லி பவுடர் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன்ஸ் வச்சுருந்தது ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வத வதக்கிறோம் நம்ம நம்ம எப்போயும் அரைச்சி வச்சுருக்க ஆல் பர்பஸ் மசாலா ஒரு ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இந்த மட்டன் ஸ்டைல் நீங்கள் குக்கர் ஸ்டைலில் மட்டன் பண்ணும்போது இந்த மசாலா ஆட் பண்ணுறது உங்களுக்கு டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம இப்போ போன்லெஸ் சிக்க மட்டன் வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் கேஜி போன்லெஸ் மட்டன் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் கிளறிகிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம இப்போ வேக விட போகிறோம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஆல்ரெடி இருந்து வேறு தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணி ஊஸ் அவுட் ஆகி இதுவும் சேர்த்து வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம லெட்டு போட்டுடலாம் லெட்டு போட்டு விசிலுக்கு வெயிட் பண்ணலாம் நான் ஒரு டென் விசில்ஸ் வெட்டிருக்கேன் டென் விசில்ஸ் விட்டு ஃபுல்லாக விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணணும் ஒரு முக்கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட் கொரியாண்டர் ஆஸ் வெல்லஸ் கருவேப்பில் தூவி நீங்கள் இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணிடலாம் மட்டன் குக்கர் ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ